This morning, let's turn our Bibles to Luke chapter 1, and I'll read from verse 76 to 79. காலை வேளையிலே வேதாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். Luke chapter 1, verse 76 to 79. And you, child, will be called the prophet of the highest, for you will go before the face of the Lord to prepare his ways, to give knowledge of salvation to his people by the remissions of sins, through the tender mercy of our God, with which the day spring from on high has visited us, to give light to those who sit in darkness and the shadow of death, to guide our feet into the way of peace. Luke எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 76 வசனத்திலிருந்து. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். This morning I want to share with you the purpose and the result of the birth of Christ. இயேசு கிறிஸ்து பிறப்பின் திட்டமும் நோக்கத்தையும் குறித்து பேச இருக்கிறேன். What is the purpose of his coming and being born here as a child, and what is the result of that? இயேசு கிறிஸ்து வந்து இங்க குழந்தையாய் பிறந்ததின் நோக்கமும் அதனால் என்ன ஆயிற்று என்பதையும் பார்க்க போகிறோம். The portion that I just read to you is actually a prophecy by Zacharias. இங்க படித்த வேதாகம பகுதி It's a prophecy by Zacharias. சகரியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனமான வசனங்கள். Now Zacharias, the father of John the Baptist, prophesies and gives an account of the ministry which will be exercised by his son. சகரியா ஒரு ஆசாரியன், அவர் வந்து தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தைகளாகும். He prophesies here, and in that prophecy he gives an account of the ministry of his son here. இங்கே தன்னுடைய பையனுடைய ஊழியம் என்ன என்று சகரியா பேசுகிறார். Both Zacharias and his wife were good people according to the law. நியாயப்பிரமாணத்தின்படி சகரியாவும் அவருடைய மனைவியும் ரொம்ப நல்ல ஆட்களாக இருந்தார்கள். They tried their best to live a good life. நல்ல வாழ்வு வாழ எல்லா முயற்சியும் செய்தார்கள். And the Bible says that they were visited by an angel and was told how they will have a son. அது மட்டும் இல்லாமல் சகரியா ஆசாரியனாய் இருந்த பொழுது ஒரு தூதன் வந்து சொன்னான் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்க போகிறது என்பதை. And they were told certain things about the son, how the son will be and what he will do. உனக்கு பிறக்கிற பிள்ளை பிறந்து எப்படியாக இருக்கும் என்ற காரியத்தை தீர்க்க தரிசனமாக தூதன் சொன்னான். And the news were too good for them to believe. அதை நம்பறதுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு, அவ்வளவு நன்மையாக இருந்ததுனாலே. It was almost impossible for them to believe. அதை நம்ப கூட முடியவில்லை இந்த சகரியாவுனாலே. And you know, because of the lack of his faith, he was actually struck dumb there till the child was born. அவருடைய அவிசுவாசத்தினாலே அந்த பிள்ளை பிறந்து பேர் வைக்கும் அளவும் அவன் ஊமையாக இருக்க வேண்டும் என்று தூதனாலே சொல்லப்பட்டான். And then we go on to read there that the child was born. அப்ப படிக்கிறோம், சகரியாக்கு பிள்ளை பிறக்கிறது அந்த வயதான காலத்திலே. And on the eighth day they took him to the temple there to circumcise him and to name him. அந்த குழந்தை பிறந்த உடனே எட்டாவது நாள் தேவாலயத்துக்கு கொண்டு போய் விருத்த சேதனம் செய்ய எடுத்து போனார்கள். So there was a dispute about what name to give him. அங்க என்ன பேர் குழந்தைக்கு வைக்கிறது என்று ஒரு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். Some said we should name him Zacharias after the father, his name. அப்பா பேர் படிய வைக்கலாம் சகரியா என்று சிலர் சொன்னார்கள். And then the other says no, we should name him John. இல்ல யோவான் என்று சொல்லலாம் என்று சிலர் சொன்னார்கள். So finally they asked the father. You remember he was dumb. So they asked the father, what name should we give to the son? அப்பொழுது தகப்பனாரை கேட்டு ஊமையா இருக்கறாரே அவரை கேட்டு பாப்போம் என்ன பேர் வைப்பாருன்னு பையனுக்கு சொல்லி கேட்டாங்க. And he asked for a writing pad. அப்ப அவர் எழுத்து பலகையை கேட்டு வாங்கினார். And he begins to write there John. அங்க எழுத்து பலகையில எழுதினார் யோவான் என்று. And everybody was astonished and amazed. அந்த பேரை கேட்டு பார்த்தேனுமே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். And the moment he wrote the name John, that is when his speech returned back to him. அந்த யோவான் என்ற பெயரை அவர் எழுதின உடனேயே அவர் வாய் திறக்கப்பட்டது. And the moment his speech returned to him, அந்த வார்த்தை அவருக்கு திரும்ப வந்த பிற்பாடு பேச்சு. If you look at verse 78, 68,
68 He opens his mouth and the very first thing that comes out of his mouth is this. Blessed is the Lord God of Israel, for he has visited and redeemed his people. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு அவர் எழும்பினார் என்று. See, the first thing that he does when his mouth is opened up is he begins to burst forth into praise to God. முதலாவது அவர் வாய் திறந்த உடனேயே துதிகளினாலே கிளப்பிற்று. He says, blessed be God. இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is the first thing that happens here. He is full of thanksgiving. He is full of praise and adoration for God. அவர் வாயை திறந்த உடனே தேவனுக்கு என்று கர்த்தருக்கு என்று அவர் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தார். And the reason that he is full of praise and thanksgiving is because he realizes the plan and the purpose of God. ஏன் அவர் வாயை திறந்த உடனே ஸ்தோத்தரித்தார் தெரியுங்களா? அவருடைய தேவனுடைய திட்டத்தை அறிந்து வந்ததினாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. He realized what was happening and what God was doing. எங்கெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவன் என்ன செய்கிறார் என்பதை அவர் அறிந்ததினாலே தான் அந்த சந்தோஷம் அவருக்கு உண்டாயிற்று. He realized the important role that his son John the Baptist would play in the ministry of Jesus. அது மட்டுமில்லாமல் பிறக்க போகிற குழந்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே தன்னுடைய மகனுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சியால் பொங்கினான். And he also goes on to describes the purpose of Christ's birth and the result that it will produce in the lives of people. இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று அறிந்திருந்தான். Now this is the first thing we need to understand here. இதுதான் முதலாவது நாம் அறிய வேண்டிய காரியங்கள். See, it is not until you begin to realize the purpose and the true meaning of Christ's birth that you can really rejoice and be full of praise and happiness. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அர்த்தம் தெரிந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாய் நன்றி செலுத்தினவர்களாய் இருக்க முடியும். I wonder today if people really understand the true meaning and the significance of Christmas and Christ coming and being born here in this earth. Christmas unudaiya arthamum Yesu Christ bhoomile vandu avadharithadhin kaaranamum arindhal dhaan arthamulladhaai irukkum. If you don't understand what God is doing, கர்த்தர் என்ன செய்கிறார் என்று தெரியலனா, if you don't understand the purpose and the plan of God in bringing Jesus into this world, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தேவன் கொண்டு வந்ததை குறித்து அர்த்தம் தெரியலனா, if you don't understand the true meaning of why Jesus had to come here on this earth and be born here, ஏன் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கணும்னு தெரியலனா, then we cannot rejoice and we cannot be with praise to God. நாம் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்க முடியாமலே அப்படியே சென்று விடுவோம். We together with the angels and the shepherds here and the heavenly hosts will never be able to praise and worship and give glory to God. அந்த அர்த்தத்தை அந்த காலத்துல இந்த மேய்ப்பர்களும் தூதர்களும் அறியலனா அவங்களும் அமைதியா போய் இருப்பார்கள். The only time a person can burst forth in praise and give glory to God and be full of thanksgiving is when he realizes and understands the purpose of Christ's birth. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அர்த்தம் கண்டவுடனே தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் இதயத்திலே. That is what it means. That is actually what Christmas means. அதுதான் கிறிஸ்துமஸ் என்பதே. Christmas is about Christ. Christ is the center of this festivity. இந்த கொண்டாட்டத்தின் நடுவில் மையரா இருப்பது இயேசு கிறிஸ்து தான். He is the center of this celebration and rejoicing. இந்த கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் மத்தியிலே இருப்பவர் இயேசு கிறிஸ்துவே. If you take away Christ, then we have just a mere ritual, that's all. இயேசு கிறிஸ்துவை மையத்திலிருந்து எடுத்து விட்டோம் என்றால் கொண்டாட்டத்திலே கொண்டாட்டம் அர்த்தமில்லாமல் போய்விடும். So if we need to really rejoice, truly rejoice and give glory to God, and if our hearts are need to be filled with thanksgiving and praise, then it is important that we realize the purpose of his birth. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து கிளம்பும். Because today that is what we celebrate. We celebrate the birth of Jesus, how Jesus was born in this earth. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை கொண்டாடுகிறோம். How the Son of God became man here and took on flesh. எப்படி தேவ குமாரன் மனுஷனானார். Christ was born into this world. You know, it cannot be refuted. இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்தார், அதை ஒருவரால் மறுதலிக்க முடியாது. But the question is, why Christ was born into this world and what was the purpose of his birth?
இங்கே ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன why it is important ஏன் அவ்வளவு முக்கியமா why it was necessary for jesus to come here and be born in this earth like you and me உங்களை போலவும் என்னையும் போலவும் இந்த உலகத்திலே அவர் வந்து பிறப்பதினுடைய நோக்கம் காரணம் தான் என்ன so that is what we are going to see the purpose of his birth and the result that it produces in the world even today அதே தான் நாம் பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பினுடைய நோக்கமும் இன்னைக்கும் அது கொண்டு வருகிற அர்த்தத்தையும் Well, according to the passage that I just read to you this morning, இந்த காலையில நான் வாசித்த வேத பகுதி, here we have in verse 77. இங்கே 77 ஆம் வசனத்திலே காண்கிறோம். Zacharias in this prophecy actually gives the purpose of Christ's birth. சகரியா தீர்க்கதரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இங்கே சொல்கிறார். He not only prophesies about his son John the Baptist and how he will be the forerunner to the Messiah. இங்கே தன்னுடைய பையன் எப்படி மகன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்க போகிறார் என்று சொல்லிறது மட்டுமல்லாம In verse 76 இங்கே 76 ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால் He says a new child will be called the prophet of the highest. தன் மகனை பார்த்து சொல்கிறார் நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய் So here is prophesying about the child John the Baptist will be born. இங்க யோவான் ஞானஸ்நானகன் இங்க பிறக்க போகிறதை குறித்து தீர்க்கதரிசனமாக தன் தகப்பன் சொல்கிறார். So he says that he will be the prophet of the highest. உன்னதமானவருடைய தீர்க்கதரிசினி என்னப்படுவாய் என்று சொல்கிறார். And then he goes on to describe and he says for you will go before the face of the Lord to prepare his ways enasare nee kartirku valigalai aayitta pannavum that means before the messiah could come before the savior could come before jesus could come john the baptist will go and prepare his way for him to come ratchagar meetpar varadhukku yesu christu varadhukku munmaga யோவான் தன் பையன் வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று சொல்கிறார் and then he goes on in verse 77 இப்போ 77 ஆம் வசனத்திலே சொல்றார் பாருங்க தொடர்ந்து and then he describes the purpose of Christ's birth இங்கே கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை விவரிக்கிறார் he goes on to prophesy and talk about the importance of why Jesus had to be born on this earth why he had to come down here ஏன் அவர் பிறக்க வேண்டும் இங்க கீழே இறங்கி தான் வர வேண்டுமா என்பதுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் Now there are many reasons that I can give you but I'm just sharing from the portion of scripture that I read to you this morning அநேக வசனங்கள் இருக்கின்றன ஆனா நான் வாசித்த வசனங்களிலிருந்து நான் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன் And according to this scripture he says here to give knowledge of salvation to his people by the remission of sins நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் Now you may not understand the significance and the importance of this verse here. இந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் முக்கியத்துவமும் நாம் அறியாத இருக்கலாம். That is why you need to go to the background in which John the Baptist was saying this. ஆகவே தான் இந்த காரியத்தை சொல்றாரே யோவான் ஸ்நானகனை பத்தி அதனுடைய பின்னணியை நாம் அறிய வேண்டும். Says that to give knowledge of salvation to his people by the remission of their sins. அதனே ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் In other words he is saying that Jesus was born in this world to give knowledge of salvation to his people by forgiveness of their sins பாவ மன்னிப்பை அவருடைய ஜனத்துக்கு இரட்சிப்பை தெரியப்படுத்துகிறார் அறியப்படுத்துகிறார் என்பதை to give knowledge of salvation to his people ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் and how does salvation come by forgiving the sins எப்படி இரட்சிப்பு வருகிறது பாவ மன்னிப்பினாலே வருகிறது so that is why Jesus had to come on this earth and be born here to give knowledge of salvation by forgiving man's sins அதாவது இரட்சிப்பின் அர்த்தத்தை தெரியப்படுத்த என்ன இரட்சிப்பின் அர்த்தம் பாவ மன்னிப்பு தன் ஜனக்கு உண்டாகும் என்பதை now right from the beginning this has been the problem with mankind they don't know the way of salvation ஆதியிலிருந்து ஜனங்களுக்கு இருக்கிற ஒரே குழப்பம் அறியாமை என்னன்னா எப்படிதான் மனுகுலத்தை இரட்சிப்பார் தேவன் என்பதுதான் the bible declares that ever since adam and eve sinned that man is lost he is cut off he is separated from god ஆதியிலிருந்து ஆதாம் பாவம் செய்த முதல் கொண்டு தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்தான் மனுஷன் his heart is darkened his mind is darkened he is just groping in darkness அவனுடைய இரு மனம் இருதயம் எல்லாமே இருளாய் விட்டது so lost man cannot find the way of salvation and he doesn't know the way of salvation தொலைந்து போன இருளடைந்த மனிதன் இரட்சிப்பின் வழியை கண்டுபிடிக்க முடியாது தேடவும் முடியாது sin has marred his knowledge destroyed his knowledge அவனுடைய அறிவை அந்த இருள்
அந்தகாரம் பட்டு விச்சது. So here is mankind in sin and he is lost here in darkness there and he does not know the way to God. He has lost his way. He has been cut off from God. ஆகவே மனிதன் இந்த நிலையில இருக்கிறான். துண்டிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து இருளிலே இருக்கிறான். ரட்சிப்பனிலே சேரவும் முடியாது நோக்கி பார்க்கவும் முடியாத நிலையிலே they don't know the way back to God தேவனுக்கு திரும்பி வரதுக்கு வழி தெரியல மனிதர்கள் they try searching for it but they can't find it தேடுகிறார்கள் ஆனால் காண முடியவில்லை because he is lost ஏனென்றால் தொலைந்த நிலையிலே இருக்கிறான் and that is why here Zacharias he prophesies and says that Jesus came into this world he was born into this world to give knowledge of salvation to mankind ஆகவே தான் சகரியா சொல்லுகிறார் தீர்க்கதரிசனமாக இரட்சிப்பை பாவமன்னிப்பு உண்டாகும் இரட்சிப்பை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பிறக்கிறார் மேசியா என்று this is what man needs அதுதானே மனிதனுக்கு அவசியம் he needs a knowledge of salvation he needs a knowledge of how to be restored back to his maker and creator இரட்சிப்பின் அறிவு தேவை மனிதகுலத்துக்கு திரும்ப தேவனிடத்தில் வர வேண்டிய அறிவு வழி தேவை now when Zacharias was prophesying this இதே சகரியா தீர்க்கதரிசனமாய் சொன்னபோது and when John the Baptist was born and he started his ministry அங்க அவனுடைய பிள்ளை பிறந்து அவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் யோவான் ஸ்நானகன் first they ministered to the Jews they went to the Jews and they ministered there முதலாவது யோவான் ஸ்நானகன் வந்து யூதர்களுக்கு ஊழியம் செய்தான் and you know the Jewish people were God's own people யூதர்கள் தெரியுமல்லவா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் God's chosen nation தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தினர் they were God's special treasure அவர்கள் தேவனுக்கு விசேஷமான ஜனமாக கருதப்பட்டார்கள் the bible says the covenant the law and the promises everything were given to them வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணம் சட்டங்கள் நித்தங்கள் உடன்படிக்கைகள் எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது என்று but you know even the jewish people god's own people god's own nation never understood the way of salvation அப்படி இருந்தும் தேவ ஜனங்கள் இரட்சிப்பின் வழியை அறியாதிருந்தார்கள் isn't that amazing எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு surprising ஆச்சரியமா god's own people chosen nation special nation தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்கள் விசேஷமான ஜாதியினர் god gave them the law he made covenant with them everything was given to them அவர்களுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் but even they never understood the way of salvation அப்படி இருந்தும் இரட்சிப்பின் வழியை அறியவில்லை அவர்கள் and the reason is this காரணம் என்ன you know the jewish nation was conquered by the roman province அந்த காலத்திலே காலகட்டத்திலே யூத ஜனங்கள் ரோமர்களால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் and they had become a province or a colony of that roman empire அந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழாக இருந்தார்கள் குழுக்களாக and the greatest need was deliverance அந்த மாதிரியான நிலையில இருந்த யூதர்களுக்கு தேவையானது விடுதலை மட்டுமே See, they had been conquered there by the Roman then they were you know under them governed under them ruled under them யூதர்களுக்கு ரோமர்களுக்கு கீழாக யூதர்கள் மாட்டிக்கொண்டார்கள் ஆகவே யூதர்களுக்கு இப்ப விடுதலை வேண்டும் so the greatest hope was someday god will come and deliver them and set them free and liberate them from this roman power and empire அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன இயேசு தேவன் வருவார் எப்படியாவது இந்த ரோமர் அரசாங்கத்திலிருந்து நம்மளை மீட்டு விடுதலை ஆக்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது so they were looking for a day when they will be liberated when they will be set free from this roman power ஆகவே நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் எப்பொழுது தேவன் வந்து நம்மளை விடுதலை ஆக்குவார் இந்த அரசாங்கத்திலிருந்து and in their hearts there was a great anticipation for a messiah for a savior for a deliverer மேசியா இரட்சகர் மீட்பருக்காக எதிர்பார்ப்பு வாஞ்சை அவர்கள் இருதயத்தில் இருந்தது so they were looking for a messiah they were looking for a savior they were looking for a deliverer to come ஆகவே அந்த காலகட்டத்திலே எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருந்தார்கள் மேசியாவுக்காக but the only thing is their expectation of the savior the messiah and the deliverer was totally different ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா இரட்சகர் வித்தியாசமான எண்ணத்தில் இருந்தார்கள் கண்ணோட்டத்திலே they had their own idea they had their own concept about how the messiah will be and how the deliverer will be when he comes எப்படி இருந்தது என்றால் யூதர்கள் தங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய இரட்சகர் இப்படி இருப்பாரே நம்மளுடைய மேசியா இப்படி எல்லாம் வருவார் என்று they had formed their own assumptions concerning the deliverer and their liberator மீட்பர் இரட்சகரை குறித்து தாங்களே ஒரு எண்ணம் வைத்திருந்தார்கள் அவர்களுக்குள்ளாக see because they were dominated by the roman empire அங்க ரோமர் அரசாங்கத்தால்
மாற்கொண்டதினாலே so their picture is that the deliverer of the messiah will be as a mighty king ஆகவே வருகிற மேசியா ஒரு ராஜாவாக வருவார் பெரிய வல்லமை உள்ளவராய் இருப்பார் என்று எண்ணினார்கள் so probably they thought he will be born in a palace என்ன நினைச்சாங்க ஒரு அரசாங்க பெரிய அரண்மனையிலே பிறப்பாரோ என்று and he will be a great and a mighty warrior அதுமட்டுமில்லாம நல்ல பெரிய பலசாலியான போர் வீரராய் இருப்பாரோ என்று and when he comes he will gather an army and raise up an army a mighty army அதுமட்டுமில்லாம மேசியா வந்தானா அவர்க்கென்று ஒரு போர் களத்தை உருவாக்குவார் And he will make war against the Roman Empire and overthrow the Roman Empire and liberate the Jewish people from them. அப்போ என்ன நினைச்சார்கள் என்றால் இந்த மேசியா வந்தானா அவரு கீழ ஒரு பெரிய போர்க்களத்தை உருவாக்கி இந்த ரோமர் அரசாங்கத்தை ஜெயித்து விடுவார் என்று. And that he will set up his throne and he will begin to rule and reign over everyone. அப்புறம் பிற்பாடு தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து எல்லாரையும் ஆண்டு கொள்வார் உலகத்தை என்று. And they also together with him will begin to rule and reign over the whole world. அதுமட்டுமில்லாம நம்மளாக யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட சேர்ந்து அரசாங்கம் பண்ணுவோம் என்று எண்ணம் இருந்தது. So this is the idea or concept they had formed concerning the Messiah. ஆகவே அந்த காலகட்டத்தில் மேசியா குறித்த எண்ணம் இப்படிதான் இருந்தது யூதர்கள் மத்தியிலே. They anticipated for a savior, they looked forward to the deliverer, but they had their own ideas concerning how he will be. இருந்தது இரட்சகர் வர போகிறார் எதிர்பார்ப்பு எல்லாம் மேசியாவை குறித்தது இருந்ததே ஒளியே ஆனா எண்ணங்கள் வேற மாதிரியான கற்பனைகள் இருந்தது and that is exactly what this verse is saying here அதே தான் இங்க இந்த சரியா இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க in other words John the Baptist when he came and he started his ministry this is what he's saying your idea is totally wrong ஆகவே யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது சொன்னார் உங்கள் எண்ணங்கள் தவறு என்று சொன்னான் see their idea of salvation and deliverance was totally different அவர்கள் ஜனங்களுடைய எண்ணம் வேற விடுதலையை குறித்து இரட்சிப்பை குறித்து so John the Baptist comes and destroys all their assumptions ஆகவே யோவான் ஸ்நானகன் வந்தாரு அவர் ஊழியம் செஞ்ச பொழுது இந்த எண்ணத்தெல்லாம் யூதர்கிட்ட இருந்த எண்ணத்தெல்லாம் உடைச்சாரு and he says your ideas are wrong உங்களுடைய எண்ணங்கள் கண்ணோட்டம் தவறு மேசியாவை குறித்தவை you just have your own assumptions and a concept about how the messiah will come and save people messiah vandu eppadi ungala virudalai pannuvar endradhu kurithu thavara enna vechirkingale endru sonnan that is not how he is going to come and save and liberate people appadi vandu avar vandu virudalai panna mattaru rakshikapada mattaru endru sonnan can you imagine even god's own people the jewish nation never understood the way of salvation paarga devanudaiya sonda janangal yuda janangalukke theriyala எப்படி மேசியா வந்து மீட்பார் என்று and I tell you my friend not only the Jewish people but even the gentile people are the same அதுமட்டுமில்ல யூதர்கள் மட்டுமில்ல புறஜாதியர்களுடைய எதிர்பார்ப்பும் வேற மாதிரி இருந்தது and mankind today in general is the same it has not changed anymore இன்னிக்கும் கூட ஜனங்களோட எதிர்பார்ப்பு மாறவே இல்லை எண்ணங்களும் 2000 years have come and gone since Jesus was born இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் வந்துட்டு போயிடுச்சு and why he was born on this earth இந்த உலகத்துல அவர் பிறந்த பொழுதும் to give the knowledge of salvation that means to show man the way to god அவர் காண்பிக்க பிறந்தான் இரட்சிப்பின் வழியை மனுஷனுடைய வழி தேவனிடத்தில் கிட்டி சேர can you imagine யோசிக்க முடியல 2000 years ago Jesus was born on this earth he came to this earth there இங்கே 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தாரு பூமியிலே இயேசு கிறிஸ்து God became man he took on flesh here இங்கே தேவன் மனுஷனானார் மாம்சமானார் and the reason that he was born here is to give knowledge of salvation that means to show man the way back to God அறிவை தெரியப்படுத்தவும் இரட்சிப்பை அதாவது மனுஷனுக்கு வழி காட்டினார் வழி ஏற்படுத்தினார் தேவனண்டையிலே கிட்டி சேர பட் ஈவன் ஆஃப்டர் 2000 இயர்ஸ் அகோ மேன்கைண்ட் இஸ் ஸ்டில் இன் தி சேம் ஓல்ட் கண்டிஷன் அண்ட் சிச்சுவேஷன் ஆனா 2000 வருஷம் வந்துட்டு போச்சு இன்னும் மனுஷ தேடி நிற்கலாம் அதே சூழ்நிலை தான் இப்போ இருக்குது பாருங்க ஈவன் டுடே தேர் ஆர் many Jewish people who don't understand that the messiah has already come யூத ஜனங்கள் மத்தியில இன்னும் யூதர்களுக்கு தெரியல மேசியா வந்துட்டு போயிட்டார்னு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க they don't know the way of salvation இன்னைக்கு கூட தெரியாமல் இருக்கிறார்கள் இரட்சிப்பின் வழியை God's chosen people God's special nation தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்கள் even they don't know the way of salvation இன்னும் கூட இரட்சிப்பின் வழியை அறியாதிருக்கிறார்கள் even gentiles and every other you know people this is how they think they don't know the way back to god இன்னிக்கும் புறஜாதியர் மத்தியிலும் தெரியவில்லை இரட்சிப்பின் வழி and this is the reason they don't know the way is because they are lost in darkness ஏன் அவங்களுக்கு தெரியவில்லை இரட்சிப்பின் வழி அவர்கள் இருளிலே தொலைந்து இருக்கிறதுனாலே தான் proverbs chapter 14 verse 12
நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது. This is what it decrees about man. மனிதனை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. See, man has his own assumption concerning the way of salvation. இரட்சிப்பை குறித்து மனிதனே தான் சொந்த எண்ணத்திலே வேற கண்ணோட்டம் எண்ணம் வைத்திருக்கிறான். He has his own ideas concerning the Messiah and the deliverer or the savior. மேசியாம் விடுதலை பண்ணுகிற இரட்சகரை குறித்து தானே ஒரு எண்ணம் வச்சிருக்கான் பாருங்க. Proverbs 14:12 it says there is a way that seems right to man. But its end is a way to destruction. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். See, this is a problem with man. இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை பாருங்க. Man is lost. மனுஷன் தொலைந்து போயிருக்கான். He doesn't know the way back to God. திரும்பி தேவனிடத்தில் வந்து சேர தெரியல வழி. He is living in darkness. இருளிலே வசிக்கிறான். So he is searching for the way, he is groping for the way. வழிகளை தேடி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான். And you know, he thinks that every way is right. என்ன நினைச்சிருக்கான், எல்லா வழியும் சரிதானோ என்று. He thinks he knows the way. He thinks that this is the way. என்ன நினைக்கிறான், இதுதான் வழியாக்கோனு. But then the Bible says that way leads to destruction. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த வழியோ மரணத்தை சென்று கொண்டு போய் விடும் என்று. Man does not know the way back to God, my friend. தேவனடையிலே செல்ல மனுஷனுக்கு வழி தெரியாது. Man does not know his own maker. தன்னுடைய சொந்த சிருஷ்டிகரே அறியாது இருக்கிறான். The mule knows its owner. The mule knows its owner. The donkey knows its owner. கழுதைக்கு தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கும். But man does not know his maker, his creator. ஆனால் மனிதனுக்கோ தன்னுடைய சிருஷ்டிகரை தெரியாதிருக்கிறான். I tell you, even today, that is the condition of the world that we live in. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், இன்னைக்கும் நம்முடைய மனுஷருடைய நிலைமையும் அப்படியே தான் இருக்கிறது. And that is why Jesus had to come into this world. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டியதாயிற்று. Ever since man's sin, man was separated from God, cut off from God. He lost his way. மனுஷன் எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுதே தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறான். And man will never find peace, joy, happiness until he finds God. தேவனை கண்டடையும் மட்டும் அவனுக்கு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது. Until he finds God, he cannot be blessed. அவன் தேவனை கண்டடையும் மட்டும் அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. But the thing is, left by himself, left by his knowledge, he can never find God. அவனே தானா கண்டுபிடிக்கட்டும், தானா தன் அறிவை கொண்டு கண்டுபிடிக்கணும்னா முடியாமல் போய்விடும். That is why Jesus came and he was born on this earth here. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்தார், பிறந்தார் இந்த பூமியிலே. Why? ஏன்? To give man the knowledge of salvation. இரட்சிப்பின் இரட்சிப்பை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக. That means to show man, to teach man clearly that this is how God will save people. ஏ மனுஷனுக்கு அறிவை கொடுக்க தெரிவுபடுத்த இப்படி தான் தேவன் இரட்சிப்பை உருவாக்குவார் என்பதை. Salvation is not about man searching for God. இரட்சிப்பு என்பது மனுஷன் கடவுளை தேடுவதல்ல. That is religion, my friend. அப்படி இருந்தால் மதம். Religion man will search for God. மதம் தான் பாருங்க, மதத்தில தான் மனுஷன் தேவனை தேடுகிறான். Salvation is about what God has accomplished for man. That is what salvation is about. ரட்சிப்பு என்றால் வேற யாச்சே, தேவன் மனுஷனை தேடி வந்ததல்லவா. It's not about what you need to do, it's about God has done. ரட்சிப்பிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அல்ல, தேவன் என்ன செய்தார் என்ற காரியம் தானே. That is the good news, my friend. அதுதான் நற்செய்தி நண்பர்களே. And that is what Zacharias is saying here. அதுதான் சகரியா இங்கே குறிப்பிடுகிறார். He saying he come to give knowledge of salvation, but how can man be saved? How can man be liberated? எப்படி மனுஷன் விடுதலையாக்கப்படுவான், எப்படி மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்று தெரியப்படுத்த அறிவிக்க. By sending Jesus into this world. உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதன் மூலமாக. So that he may die on a cross and shed his blood. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தும்படியாக. So that man's sin may be forgiven. அதன் மூலமாக மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட. And man could now be restored back unto God. Now he can find the way to God. இப்போ தெரிய வரும் மனுஷனுக்கே தேவனடையிலே கிட்டி சேர. See, that is what even today Christmas reminds everyone. ஆகவே தான் இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் இதை தான் ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் ஊட்டுகிறது. It reminds this world that they are in darkness, that they are lost. என்ன ஞாபகம் ஊட்டுகிறது, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருளே இருக்கிறார்கள் என்று. That they are separated from God, they don't know their maker, they don't know their creator. தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அறியாது இருக்கிறார்கள் சிருஷ்டிகரை என்று நினைப்பூட்டுகிறது அவர்களுக்கு. And I tell you, every year as we celebrate Christmas, this is what it means to them. ஒவ்வொரு முறை நாம் கிறிஸ்து
கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அதுதான் அவர்களுக்கு அர்த்தம் கொள்ளுகிறது. Every year Christmas comes, this is a message that goes out to the world. இந்த ஒவ்வொரு முறை நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நாம் உலகத்துக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறோம். That 2000 years ago God sent Jesus into this world to show man the way how to return back to God. இந்த தெரிய படுத்துகிறோம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தேவன் ரட்சிப்பின் வழியாக தன் குமாரனை அனுப்பினார் என்பதை நாம் தெரியப்படுத்துகிறோம். That is what Christmas means. அதுதான் கிறிஸ்மஸ் என்றாலே. That every time you know we celebrate it, this is what the world is reminded. They are sinners, they need a savior, and this is how God will save man. ஒவ்வொரு முறை நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் அவர்கள் பாவிகள் அவர்களுக்கு இந்த இரட்சகர் தேவை என்பதை. But then the second thing that is mentioned in that verse there is this. இன்னொரு காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது என்னவென்றால் The second reason and the purpose of Christ's birth. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய இரண்டாவது அர்த்தம் is to show the world its real and greatest need. உலகத்துக்கு உலகத்தினுடைய பெரிய தேவை இருப்பது என்பதை. To show the world its real and greatest need. உலகத்துக்கு பெரிய முக்கியமான தேவை உண்டு என்பதை காண்பிக்க. You know, if you ask people what is the greatest need in the world today or what is man's greatest need. இன்னைக்கு ஜனங்களையும் உலகத்தையும் இன்னைக்கு உலகத்துல என்ன பெரிய தேவை உதவி என்று கேட்போம் என்றால் They will give you many answers for that. அதுக்கு अनेक கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்க பாருங்க. You ask what is the greatest need in this world today? What is man's greatest need? மனுஷனுடைய முக்கியமான பெரிய தேவை தான் என்ன என்று கேட்போம் என்றால் What will make man really happy? மனுஷனை எது சந்தோஷமாக்கும் என்று கேட்டால் What will make man really joyful? மெய்யாகவே சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவது எது என்று கேட்டால் If you put forth the question today there will be many answers. அந்த மாதிரி கேள்வியை கேட்டால் अनेक பதில்கள் வரும். And if you ask them what is the problem with the world today and what is the real issue with man today inike manushanude prachane enna avanude mudal karyam enna avane kulaikirathu endru kaanbom kekpom na if you ask them why the world is like this and why man is like this yen ipdi irukka manushan endru ketal why is man unhappy why is he full of miseries and problems and worries yen manushan kavalainalum prachanainalum irukran endru kekpom annal so if you ask them what is the problem with the world and what is the problem with mankind iniki ulagathukku da enna prachane manushanukku da enna prachane endru kekpom endra and what will make them better what will make them more happier what will make them more joyful in this life இந்த வாழ்விலே அவர்களை சிறந்தவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது எது என்று கேட்போம் என்றால் well they'll come up with the answers probably like this இந்த மாதிரி பதிலா சொல்வாங்க பாருங்க they say well the problem with man and the problem with world today is it has lack of food water and clothing என்ன சொல்வாங்க உலகத்துல இருக்கிற பிரச்சனை உணவு தண்ணி உடை இருக்கும் இடம் என்று சொல்வாங்க they say that is the real problem of the world that is the real problem of mankind today இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உண்மையான பிரச்சனை உலகத்துக்கு மனுஷனுக்கு இருக்குது இதுதாங்கன்னு சொல்வாங்க there's no food there's no water there's no clothing உண்மையிலே சாப்பாடு ஆகாரம் பற்றாக்குறை தண்ணீர் இல்லாதது தான் உடை இல்லாதது தான் வாங்க so if man has food if he has water and clothing then he will be happy everything will be well this world will be a good world man will be happy என்ன சொல்வாங்க சாப்பாடு தண்ணி உடை எல்லாம் இருந்தா உலகம் மனுஷன் நல்லா சிறந்தவனா இருப்பானே then some people go further and say well he needs also medical also அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் சொல்வாங்க அவனுக்கு மருந்து விதமான உதவி இருந்தா நல்ல ஆரோக்கியமா இருப்பானே people come up with different answers இந்த மாதிரியான சில பதில்களோடு வருவார்கள் and there are still others who say well the problem with man is because he is uneducated இன்னும் சில பேர் சொல்வாங்க பாருங்க மனுஷனுடைய முக்கியமான பிரச்சனை எதுனா அவனுடைய படிப்பு He is uneducated. படிக்காதவன். He is illiterate. படிக்கல. So you just take him and educate him and he'll be better. He will be more reformed. உலக நல்லா ஆகணும், மனுஷன் நல்லா ஆகணும்னா மனுஷனை புடிச்சு நல்ல படிப்பு கொடுங்க எல்லா இடத்துலயும் நல்லா ஆயிடுவான். And there are still other people who say well the main problem with man today and the world today is money, lack of money. இன்னும் சில பேர் சொல்வாங்க மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பணம் இல்லங்க. If everybody had lot of money then this will be a happy world we'll all be a happy people ellarkittum panam undichina ellarum sandoshama irupanga sandoshamana ulagam irukum see when you ask them what is the real problem with man what is the real need of man this is what they come up with பாருங்க உலகத்துல இருக்கிறவங்கள கூட்டி என்னதான் மனுஷனுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டா இதெல்லாம் பட்டியல் போடுவார்கள் ஒவ்வொருவரும் and there are still others who say this இன்னும் சில பேர் சொல்றாங்க பாருங்க well they say if this nation or this world has to be a better world இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா then we need to have better rulers we need to have a better government சிறந்த அரசாங்கமோ சிறந்த தலைவர்ங்க வந்தாலே எல்லாம் மாறிடுங்கன்னுவாங்க if we have better rulers good rulers and if we have a good government
then everything will be well. We'll all live in peace and joy and happiness. அரசாங்கத்தால் எல்லாரும் சரியா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா வாழலாமே. But my question is this. என் கேள்வி இதுதான். If the people have all this, what I've just told you. சொன்ன பட்டியல்படி ஜனங்க கேட்ட மாதிரி எல்லாம் கிடைச்சிச்சுனா. Will they truly be happy? மெய்யாகவே சந்தோஷமா இருப்பார்களா? Will they truly be joyful? மகிழ்ச்சியா இருப்பார்களா? I tell you my friend, the answer is no. இல்லை நண்பர்களே பதில். All these things cannot make man happy. இவை அனைத்து மனுஷனை சந்தோஷமாக்க முடியாது. All these things cannot make man joyful. மகிழ்ச்சியாய் ஆக்க முடியாது மனுஷனை. All these things will never be able to make this world a better place. மனுஷனை இதெல்லாம் சிறந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தாது. Because the real problem of man is not lack of food, lack of water, lack of clothing or housing. மனுஷனுக்கு முக்கியமான பிரச்சனை உணவு தண்ணி உடை என்றல்ல. The real problem of man is not lack of government or lack of good people to rule. அதனால ஜனங்களுக்கு அரசாங்கமோ நல்ல தலைவரோ அது அல்ல இப்ப பிரச்சனை. The real problem is not money. பணம் கூட இல்ல மெய்யான பிரச்சனை. That is not why the world is as it is today. இன்னைக்கு இருக்கிற உலகம் இப்படி இருக்கிறது காரணம் அது அல்ல. That is not the real problem my friend. அது அல்ல மெய்யான பிரச்சனை நண்பர்களே. See the thing is because they don't understand the real problem, the real need. That is why the world is in chaos today. அது அல்ல பிரச்சனை அதனால தான் இன்னைக்கு பாருங்க எல்லா உலகத்திலும் பிரச்சனைகள் தலை தோங்கி இருக்குது. That is why the world is in confusion today. ஆகவே தான் இன்னைக்கு குழப்பங்கள் தலை தோங்கி. That is why humanity is like that today. ஆகவே தான் இன்னைக்கு உலகமும் மனுஷனும் அப்படி இருக்கறான். Man cannot understand himself. மனுஷன் தன்னையே அறியாது இருக்கிறான். Man is lost, he is cut off from God, separated from God. அவன் தொலைந்து போயிருக்கிறான். தேவனை விட்டு தூரமாய் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். No knowledge of his maker and creator. அவனுடைய சிருஷ்டிகரை உருவாக்கினவரை குறித்து அறிவு இல்லை. No knowledge of the purpose of why he was created and made to be here. இந்த உலகத்திலே தான் எதுக்கு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறியாமைதான். He doesn't understand himself. He doesn't understand what is his true need in life. அவன் எதுக்கு இங்க இருக்கான்? அவனுடைய தேவை மெய்யாக என்னன்னு தெரியல அவனுக்கு. Even today you go to people and ask them. இன்னைக்கு ஜனங்களுக்கு போய் கேட்போம்னா what is your greatest need in life? வாழ்வில் உனக்கு என்னமா தெரியும் பெரிய தேவை இருக்குன்னா they will you know say all these things. இந்த மாதிரி தான் சொல்வாங்க. And they will say well if you have a little money life will be better. கொஞ்சம் காசு தான் சரியாயிடுங்க. But I tell you my friend that is not the solution to the problem. Because man's greatest need in life is not all those things that I've said. எல்லாம் சொன்ன பட்டியல் எல்லாம் மனுஷனுக்கு முக்கியமான அவசியம் இல்லை. That is why you can give him food. ஆகவே தான் சாப்பாடு கொடுத்து பாருங்க. You can give him water and clothing. தண்ணியும் கொடுத்து பாருங்க உடையும் கொடுத்து பாருங்க. You can provide him with housing. வேணும் வீடையும் கட்டி கொடுத்து பாருங்க. You can give him good medical. நல்ல மெடிசனையும் கொடுத்து மருந்து You can have good rulers and a good government. நல்ல அரசாங்கமும் நல்ல தலைவரையும் வச்சு பாருங்களேன். And even if you give him a lot of money, இன்னும் காசியும் கொடுத்து வச்சா கூட, still he will be an unhappy person. அவன் அப்படியும் மனுஷன் மகிழ்ச்சி இல்லாதவனா தான் இருப்பான். Because his real need is not met, my friend. ஏனென்றால் அவனுடைய மெய்யான தேவை சந்திக்கப்படல. What is man's real need? What is man's greatest need today? மனிதனுடைய மெய்யான தேவை முக்கியமானவை என்ன அவன் வாழ்விலே? What do the people in the whole world need today? இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவை என்ன? What humanity needs today? இன்னைக்கு மனுஷகுலத்துக்கு தேவையானது என்ன? If they have all this, will this place be a better place? இதைவிட நல்ல இடம் தேவையா? I'll tell you my friend, no. இல்லை. They can have all this but still they'll be most unhappy and miserable people. இவங்க எல்லாம் இருந்தும் அவங்க மகிழ்ச்சி இல்லாதவங்களாக இருப்பார்கள். You know why? ஏன் தெரியுங்க? Because man was created for God my friend. ஏனென்றால் மனுஷன் தேவனுக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டான். Man was created for God. தேவனுக்கென்று தான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். And that is why he can have the whole world but if he does not have God he is the most unhappiest person in this world. ஆகவே உலகமே அவன் கிட்ட இருந்தாலும் தேவன் இல்லை அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. So I would say that man's greatest need, man's real need is Jesus. ஆகவே தான் மனுஷனுடைய உயர்ந்த முக்கியமான தேவை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தானே. What humanity needs, what the world today needs is Jesus my friend. இயேசு உலகத்துக்கு தேவையான மனுகுலத்துக்கு தேவையான முக்கியமான காரியம் பொருள் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தான். It is this that will bring peace, joy, happiness and make this world a better world. அதுதான் அவனை
சிறந்தவனாக்கி சிறந்த உலகத்தை அவனுக்கு கொடுக்கும் I tell you this is the real answer இதுதான் சரியான பதிலும் கூட and that is why Jesus came into this world and he was born in this world ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் to meet man's greatest need and the most important need they manushinude mukhyamana thevi sandhike I tell you when that need is fulfilled and the thevi nirivaranona then everything else will fall in perspective and its place indha thevi poorthi aichina matradha ella sariya vandu ookarum that is man's greatest need is not anything else agave idu dhan manushinude mukhyamana thevi the world today it is in this condition because it has been estranged from god iniki ulagathudeya nilamaikku kaaranam avan devan vittu pirikkapattirupadha people have cut off from god devan vittu manithargal thundikkapattirukkargal they have lost தொலைந்திருக்கிறார்கள் they don't know their maker they don't know the one who created them அவர்களை உருவாக்கின தேவனையும் சிருஷ்டிகரையும் அறியாதிருக்கிறார்கள் man is in rebellion against god தேவனுக்கு விரோதமாய் முரண்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் that is the problem with world that is the problem with humanity today இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கும் உலகத்துக்கும் உள்ள பிரச்சனை அதுதானே and jesus came into this world was born 2000 years ago to fulfill the greatest need of humanity indhukkaadhan indha manushinudaiya megaperiya theviy sandhikkadhan yesu christ 2000 varshathukku munbaga udithar amen amen that is why christmas is a very important day aagave dhan christmas enbadhu romba mukkiyamaana naal christmas is not just for you and me my friend edho christmas ennal ungalku enakkum endru mattumalla jesus did not come for christian people christa yesu christ vandhathu christavulukku maatram endralla he was not born just for the jewish people edho yudargalukku endru pirandharum endralla no he is the savior of the world the savior of humanity avar manushirukku manu ulathukku ரட்சகராயே பிறந்தாரே so that is why it was important for jesus to be born into this world ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கது ரொம்ப முக்கியமா இருந்தது first is to give knowledge of salvation ரட்சிப்பினுடைய அறிவு முதல்ல கொடுக்கிறதுக்கும் to show man how to get connected back to god how to come back to god how to be restored back to god எப்படி திரும்ப மன் தேவனிடத்துல கிட்டி சேர முடியும் திரும்ப தான் என்ன நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் and the second reason is to meet man's greatest need in his life மனுஷனுடைய பெரிய தேவையை சந்திக்கவும் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து எவ்ரி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் नीड्स ஜீசஸ் மை ஃப்ரெண்ட் இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது உலகத்திலே he is the savior of the world அவரே இந்த உலகத்தின் இரட்சகர் that is why when jesus say he said i am the way the truth and the life ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்து பொழுது சொன்னார் நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் he said i am the way நானே வழி I am the way the truth and the life நான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார் He is the way my friend அவரே வழி நண்பர்களே to true peace மெய்யான சமாதானத்துக்கு true happiness true joy மெய்யான மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அவரே வழியாய் இருக்கிறார் It is only when man has Jesus in him life becomes fulfilled அவனுக்கு இயேசு இருந்தால் தான் அவன் வாழ்வு நிறைவாகும் This world will be a better place when everybody has Jesus in them. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்விலும் இருந்தால் உலகமே சிறந்ததாய் மாறிவிடும். That is why I believe if anybody can change the world it is you and me my friend. ஆகவே தான் நான் நம்புகிறது என்னவென்றால் இந்த உலகத்தை மாத்தணும்னா நீங்களும் நான் தான் மாத்தணும். We have the answer to man's problem. மனுஷனுடைய பிரச்சனைக்கு உதவி வேண்டிய பதில்களை நாம தான் வைத்திருக்கிறோம். We have the answer to man's greatest need. இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு தேவையானதை நாம் வைத்து they don't know what they need avarku thevi enna nu theriyadirukkirargal they think they need food nenikiraangale saapadu dhan thevene they think they need water and clothing and housing enna nenikiraanga ulathil irukanga thanniyum veedum udaiyum dhan theve namakku they think they need education and job enna theriyiliye padippu dhan namakku theve nenichittirukangale they think they need a little more money avarku inno kaasu thevi endru mennigiraargale but they don't know what they need is jesus my friend avarku theriyilla theviye yesu christ dhan endru That is what Christmas reminds us of and reminds them of. அதுதானே கிறிஸ்மஸ் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறது அவங்களுக்கும் காண்பிக்கிறது. Can you see God is so wonderful, so graceful. தேவன் ரொம்ப கிருபையும் அன்பும் நிறைந்தவராய். God is so merciful. அவருக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் தேவன். That he sent forth his one and only begotten son into this world. ஆகவே தான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினாரே. To meet its most important and greatest need. மனுஷனுடைய மிக முக்கியமான பெரிய தேவையை சந்திக்க வேண்டும் என்று தான் அனுப்பினார் I tell you this place will be a better place only when Jesus is in them ஓ இந்த உலகம் அருமையான உலகமா மாறும் எப்பொழுது என்றால் மனுஷுலத்துக்கு ஒவ்வொரு மத்தியிலும் இயேசு வந்து தங்கும் பொழுது He goes on to describe in verse 78 He says
through the tender mercy of our God with which the day spring from on high has visited us. என்ன சொல்கிறது 78 ஆம் வசனம் தொடர்ந்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் Day spring from on high has visited us. அதாவது வெளிச்சம் உன்னதத்திலிருந்து வெளிச்சம் நமக்கு தோன்றினது என்று What is Christmas? என்ன அர்த்தம் சொல்லுது Christmas is God visiting his people. அது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்ற அர்த்தம் God from on high had come down here on earth and was born here. இங்கே உலக உன்னதத்திலிருந்து தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை சந்தித்திருக்கிறார் And then in verse 79 அப்புறம் தொடர்ந்து வாசிக்கிறோம் He goes on to say that to give light to those who sit in darkness and the shadow of death. இப்போ 78 ஆம் வசனம் 79 படிக்கிற பாருங்க அந்தகாரத்தில் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரகத்தில் உள்ள உன்னதத்திலிருந்து தோண்டி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் Why Jesus was born into this world is says here to give light to those who sit in darkness and the shadow of death. அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் And to guide our feet into the way of peace. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து என்று சொல்கிறார் Now once again here he uses a picture to describe the condition of humanity and the world today. இந்த ரெண்டு காரியங்களும் இந்த உலகத்தினுடைய நிலைமையை தொடர்ந்து காண்பிக்கிறது The picture is that of a number of people going on a journey. இப்படி எப்படி என்றால் அநேகர் வழியில் அப்படி நடந்து போற மாதிரியும் They are all traveling in search of a city whose habitation is of God. அதாவது They are all searching for a city whose habitation is of God, whose builder is God. அதாவது தேவன் கட்டின கட்டடமாக நகரத்தை தேடி கொண்டு செல்கிற ஜனக்கூட்டத்தை போல இருக்கிறது. So they are traveling and searching on the way for the city here. இந்த தேவனுடைய நகரத்தை தேடி கொண்டு போகிறது இந்த கும்பல். And as they travel and as they set out there, night begins to set in. அப்படி தேடி கொண்டு அந்த நகரத்தை தோக்கி போகும்பொழுது இருள் வந்து இருட்டாகி விடுகிறது இரவு வருகிறது The whole place is covered with darkness there. அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதையிலே இருள் சூழ்ந்து கொண்டது It's like a thick fog you know of darkness surrounding them. அதாவது திக்கான இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது போல And they cannot see. அவர்கள் காண முடியாமல் இருக்கிறது They cannot even go further and cannot travel further. இன்னும் அந்த நகரத்தை தோக்கி கொஞ்சம் கூட அடி எடுத்து வைக்க முடியாத நிலையிலே So they come to a conclusion that it is just utter folly to try to go further. அப்பொழுது இவர்களே ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம தொடர்ந்து போறது தேவையில்லை நம்ம தோல்வியை தான் கண்டடைவோம் So there is nothing they can do except one thing is just sit down there. ஆகவே அந்த நேரத்துல ஒண்ணு செய்ய முடியாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள் Totally lost in darkness they have lost the way they don't know which way to go so all they can do is just sit down in that thick darkness there. இந்த நகரத்தை தேடி கொண்டு வந்து அந்த மக்கள் போக முடியாமல் அந்த இருளிலே அப்படியே உட்கார்ந்திருக்கிறது போல And the situation is hopeless they are helpless there they are desperate there இப்பொழுது உதவியற்றவர்களாக ரொம்ப கவலைக்கிடமாய் அங்க இருக்கிறார்கள் And not only that because of that they are in despair and despondent அது நிமித்தமாக வருத்தம் துன்பம் அவர்கள் கண்டடைகிறார்கள் And any time they can encounter danger and the bible says that they are sitting in the valley of darkness or the shadow of death அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறது அந்தகாரத்தில் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு என்றே அந்த மாதிரி எந்த நேரத்திலும் எந்த அபாயமும் வர விதமான இடத்துல இருக்காங்க That means anytime anything can happen to them their lives are in danger there அந்த வாழ்வு அவர்களுடைய வாழ்வு ரொம்ப அபாயத்தில் இருக்கிறது எந்த நேரம் எது வேணா நடக்கும் என்ற நிலை They are in the shadow of death there அவர்கள் மரண கண்ணில் இருக்கிறார்கள் That's what he describes here அங்க அவதான் 78 ஆம் வசனம் அதை சொல்கிறது And then he says to give light to those who sit in the valley of the shadow of death அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது அதோடு நிறுத்தாமல் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும் What is he talking about? எதை குறித்து பேசுகிறார் He's talking about the birth of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தானே Why Jesus came? ஏன் இயேசு வந்தார் Jesus came into this world to give light to them. வெளிச்சம் தர வந்தார் இயேசு கிறிஸ்து Even today humanity is in the same condition. இன்னைக்கும் மனுகுலத்தினுடைய நிலைமை அதுதானே They are just like this picture that has been described here by Zacharias. இங்கே சகரியா சொன்ன அதே 78 ஆம் வசனத்தில் சூழ்நிலை தானே இருக்கிறார்கள் Mankind and humanity is lost. மனுகுலம்
தொலைந்த நிலையில் இருக்கிறது. Darkness has covered them. They are sitting down there in darkness. இருள் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். They are searching for a city, a better place. நல்ல இடம், நல்ல சிறந்த நகரத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு. But they can't find it. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. Now they are in the valley of shadow of death there. இப்பொழுது மரண பள்ளத்தாக்கிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். And any moment their lives can be ruined and gone. எந்த நிமிஷமே அவர்கள் வாழ்வு அழிக்கப்பட்டு போய்விடும். And I tell you, the birth of Christ is like light shining in the midst of a dark world. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வெளிச்சம் தந்தது போல இருக்கிறது. That is why Jesus was born into this world. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த உலகத்திலே. Because people today are groping in darkness searching for the way because they are lost. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்பிக்கை தேடி கொண்டிருக்கிறார்கள் தொலைந்த நிலையிலே. And the birth of Jesus is like a light guiding them to the way of peace. இயேசு கிறிஸ்துவின் பிறப்போ அவளுக்கு வெளிச்சம் கொடுத்து அந்த நகரத்துக்கு சமாதானத்துக்கு வழியை காட்டுகிறதா இருக்கிறது. The word peace means nothing broken, nothing missing. சமாதானம் என்றால் என்ன? ஒண்ணு முடைக்கப்படாமல், ஒண்ணு நொறுக்கப்படாமல் இருப்பதுதான் சமாதானம் என்றால். So Jesus was born in this world. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது to show the way. ஒரு வழியை காண்பித்தார். To people who are sitting in darkness. இருளிலே உட்கார்ந்திருக்கிறவளுக்கு. To be like a guiding light to guide them in the way of peace. வழி நடத்துகிற வெளிச்சமாக தேவனண்டிலே வழி காட்டுகிறவராக. That means to guide their lives so there will be nothing missing and nothing broken in their life. எப்படிப்பட்ட வாழ்வை நடத்தும்படியாக ஒரு ஒண்ணு முடைக்கப்படாமல் நொறுக்கப்படாமல் அப்படி பத்திரமாக செல்லக்கூடிய வாழ்வை. See, that is the whole purpose of why Jesus came. அது இயேசு கிறிஸ்து வந்ததினுடைய நோக்கம் முழு வார்த்தமும் அதுதானே. It's not until we realize the purpose there can be real praise and worship. அந்த அர்த்தம் முழுமையாக அறிந்தால் தான் நம் இதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாகும். That is why even 2000 years have come and gone but we still celebrate it. Agave dan nam 2000 varsham vandu sendrum nam konnadi konde irukkirom. I tell you, in the next 2000 years, you know, if Christ does not come, we will still celebrate Christmas. 2000 innum varigira kaalathile 2000 varsham po vandittu ponaalum nam konnadi konde dhaan irpom aadavar. Because we know the purpose of his birth and the result that it will produce. Yenna namakku dhaan theriyum yesu kristuvinude pirappum adrude nokkum arthamum. That is what Christmas is about, my friend. Adhaane Christmas endraale. From this portion of scripture, இந்த பகுதியிலிருந்து Jesus came into this earth to give knowledge. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தத நோக்கம் ரட்சிப்பின் அறிவை கொடுக்க. To show the man the way out to God. தேவனண்டிலே கிட்டி சேர வழியை காண்பிக்க. Second is to meet man's greatest need. அவர் இரண்டாவதாக மனிதனுடைய மகா பெரிய தேவை சந்திக்க. Man is a sinner today. பாவி மனிதன் என்பதினாலே. Man has rebelled against God. தேவனுக்கு விரோதமாய் முரண்டாட்டம் பண்ணினதினாலே. He needs a savior. இப்போது அவனுக்கு இரட்சகர் தேவை. That is why Jesus came in this earth. ஆகவே தான் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். To be the savior of mankind. இந்த மனுகுலத்தை இரட்சிக்கிறவராக. He is the savior of humanity. இந்த மனுகுலத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே. And also to guide all those who are sitting in darkness, in the shadow of death there, to guide them into the way of peace. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு சமாதானம் என்ற வெளிச்சத்தை தருவும். Amen. Amen. That is what Christmas is about. அதுதான் கிறிஸ்துமஸ் என்பது. When you understand this. இந்த அர்த்தத்தை நாம் அறிவோம் என்றால். Then like Zacharias and his wife. சகரியாவும் அவர் மனைவி எலிசபெத் போல. Like Joseph and Mary. எப்படி மேரி யோசேப் இருந்தாரோ. Like the angels. அந்த தூதர்கள் சொன்ன மாதிரி. Like the heavenly host. அந்த பரலோக தூதர்கள் பாடினது போல. Like the shepherds. மேய்ப்பர்களை போல. And like many other people of God and saints of God, you also will be able to burst forth with praise and worship. மற்ற அந்த பரிசுத்தவான்களை போல நாமமும் நம்முடைய இதயத்திலே மகிழ்ச்சி ஸ்தோத்திரம் கொப்பளித்துக் கொண்டு வரும். There will be true rejoicing when you realize and understand the purpose of Christ's birth and the result of what it produces in the lives of people. பிறப்பினுடைய நோக்கமும் அதனால் வருகிற பதில்களையும் நாம் கண்டடைவோம் என்றால் மகிழ்ச்சி பொங்கும். Amen. Amen. That is why Christmas. அதுதான் அதுக்கு தான் கிறிஸ்துமஸ். Well, let me just close with an illustration. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I used it last Christmas. நான் போன கிறிஸ்துமஸ்லயே இதை சொன்னேன். And if possible, I want to use it every Christmas. ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் இதை சொல்ல விரும்பறேன் பாருங்க. It is such an apt illustration. சரியான உதாரணம். I like it very much. ரொம்ப பிடித்தமா. It's a story about a young man and a father who had a great passion for collecting priceless arts and treasures. அதாவது ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருந்தார்கள். இருவரும்
விலையேறப்பட்ட வரைபடங்கள் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி சேகரிக்கிறதுலே அவர்கள் மகிழ்ச்சி கண்டார்கள். Father and son had such a great passion for it that they traveled the whole world buying all these antique things and keeping it there in their place. அவர்களுடைய மகனோ தகப்பனோ உலகம் முழுவதும் போய் விலையேறப்பட்ட கிடைக்காத வரைபடங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். And over a period of time they had the best collection of all these priceless antiques. கொஞ்ச காலகட்டத்திலே அவர்கள் இடத்துல தான் சிறந்த வரைபடங்கள் எல்லாம் இருந்தது. And a few days went by, the son was a soldier, so he was called back to the army there because war had broken out. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இப்பொழுது அந்த தேசத்திலே போர் எழும்பிட்டு, ஆகவே தன்னுடைய மகன் போருக்கு செல்ல வேண்டிய நிலைமை உண்டு. So he had to go and serve the country there. ஆகவே தன் தேசத்தை போய் அங்க சேவிக்க வேண்டியதாக செல்கிறான் மகன். 2 weeks later the father receives a letter that his son had died fighting in the war. அப்பொழுது ஒரு லெட்டர் வந்துச்சு அவருக்கு, 2 வாரத்துக்கு அப்புறம் மகன் வந்து போர்லயே இறந்துட்டார் என்று. He tried to save his friend and by saving his friend he lost his life there. தன்னுடைய நண்பரை காப்பாத்த போய் தம் மகன் உயிர் இழந்தான் என்று கேள்விப்பட்டார். And that Christmas a soldier came to the man's house. அந்த நாள் கிறிஸ்துமஸ் அன்றையிலே அந்த சோல்ஜர் வந்து வந்தார் இந்த மனுஷன் தகப்பனாருடைய வீட்டில். And knocked on his door. தகப்பனுடைய வீட்டை தட்டினார். And the old man opened the door. தகப்பன் வீட்டை திறந்தார். Soldier introduced himself to the man. அந்த சோல்ஜர் வந்தவரே தான் இவனாரே இவங்களோட நான் இருந்தேன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். He told him, I am a friend of your son who died there in the war. அந்த போர்லயே இறந்தார் உங்க மகன், உங்க மகனுடைய நண்பன் தான் நான் என்னாரு. And he died saving me. I was the person that he saved and he gave his life by saving me. என்னை காப்பாத்த போய் தாங்க அவர் உயிர் போயிச்சின்னு சொல்லி சொன்னாரு. And this soldier was also an artist. இந்த காப்பாத்தப்பட்டவரும் வரைபடம் வரையறவர், நல்லா வரையறவர். So he drew a picture of his son's portrait. ஆகவே தகப்பனுக்கு அவனுடைய பையனுடைய படத்தை வரைஞ்சி எடுத்து வராரு இப்போ. And he gave it to the father. அந்த படத்தை எடுத்து வந்து தகப்பனார் கிட்ட கொடுக்கிறார். Father opened it and looked at his son's portrait there. அங்கே தகப்பனார் அந்த மகனுடைய படத்தை விரிச்சு பார்க்கறாரு. And then time passed by, the man got old, he got sick and he also died. அந்த தகப்பனாரும் வயசாச்சு, அவரும் மரித்து விட்டார். And when he died, he left a will that everything should be auctioned. அதுக்கு இந்த தகப்பனார் மரிக்கும் பொழுது ஒரு காரியத்தை எழுதி உயிலாக எழுதி வைத்துட்டு போனார். And there was a condition in that will also. அந்த உயில்ல இந்த ஏலம் விடும்போது ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு எழுதிட்டு போனார் பத்திரத்துல. So when the old man died, the auctioneer, you know, put up a notice that everything is going to be auctioned. அப்பொழுது இந்த மனுஷன் வயசாயிந்த தந்தை இறந்துட்ட பிறகு அந்த ஏலம் விடுறவங்க ஒரு நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற படம் எல்லாம் வந்து ஏலத்து விடப்படும் என்று. People from all over the world were very happy because they knew of their collection. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி, இவங்க கிட்ட இருக்கிற வரைபடம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. So all came there for the auction. ஆகவே இந்த ஏலத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறார்கள். And then the auctioneer said, okay, now it's going to begin, let's start. இப்போ ஆரம்பிக்கலாம், இந்த ஏலத்தை இந்த படங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். And the first thing that he set up for auction was the picture of his son, that old man's son who died. அப்பொழுது இந்த ஏலத்துக்கு விடுறவரே இந்த பெரிய வயசான தாத்தா இறந்துட்டு போனார் இல்லீங்களா, அவருடைய குமாரனுடைய படத்தை எடுத்து காண்பித்தார். So he lifted up the picture and says, this is the first item that will be auctioned. என்ன சொன்னாரு, இந்த படம் தான் முதல்ல வருது ஏலத்துக்கு என்று காண்பித்தார். Everybody looked at it. அதெல்லாம் பார்த்தாங்க. And they were all murmuring. எல்லாம் முறுமுறுத்தாங்க. Who wants to buy this old man's son's picture? இந்த வயசு செத்து போன வயசானவருடைய மகனையே நாம வாங்கணும். This is awful and a mature painting. இது a mature painting, it has nothing worth in it. அது ஒண்ணும் மதிப்பு இல்லாத ஒரு பாலோட முகம் எதுக்கு நாம வாங்கணும்? Did he call us to insult us like this? இப்படி தான் நம்மள கூப்பிட்டு எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாங்களா? So many precious things are there, why can't he auction that and why is he putting forth the picture first? இவ்ளோ அருமையான வரைபடம் பிக்சர் எல்லாம் டிராயிங் எல்லாம் இருக்குதே, அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல எடுத்து இந்த பையன் தான் விக்கிறாங்களா? Does he want us to pay for this picture? இந்த படத்துக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா? So all of them are murmuring there. எல்லாம் முழுமுழும் பேசி. One person from the back offered a price. He said $100. ஒருத்தர் பின்னாடி இருந்தார், அவர் சொன்னார், சரி நான் $100க்கு வாங்குறேங்க. And then the auctioneer said, anyone wants to bid higher? ஏலம் விடுறவர் கேட்டாரு, இந்த $100க்கு மேல வேற யாருக்காவது வேணுமா இந்த படம்னு. But everybody was quiet. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. So he said $100 once. $100 ஒரு முறை. $100 twice. $100 ரெண்டு முறை. $100 third time, last time. $100 மூணாவது முறை என்று சொன்னார். And finished. The auction was over. ஏலம் முடிஞ்சிச்சு. And then he says, the auction is over, all can go home, this man has got it.
என்ன சொன்னாரு ஏல முடிஞ்சிச்சுங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க இந்த ஆளுக்கு கொடுத்தாச்சின்னாரு Everybody was disappointed எல்லாருக்கும் வருத்தம் என்னன்னா இவன் வந்து ஏமாத்திட்டு போறாங்க Because they thought once the picture was sold then they can buy the other precious things என்ன நினைச்சாங்க அந்த முதல்ல அந்த பையனோட பிக்சர் வித்துட்டு பிறகு மற்றதெல்லாம் விக்கட்டோ நம்ம வாங்கலாம்னு உட்கார்ந்திருந்தமே But when the man said the auction is over they all got angry and they demanded an explanation for that ஆகவே எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு இந்த ஒரு மூஞ்ச காஞ்சி ஏல விட்டுட்டு மீதி எல்லாம் இல்லன்னு அம்ச்சிட்டீங்களா எங்களே So the auctioneer said it's very simple அதுக்கு ஏல விட்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு காரியம் இப்படிதாங்க In the will of the old man this is what was written அந்த வயசானவர் சாகத்துக்கு முன்னாடி இப்படிதான் உயில் எழுதிட்டு போனாரு He who takes the son takes everything என்ன சொல்றாரு மகனோட பிச்சரை யார் வாங்குறங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பிச்சரும்ட்டு போயிட்டாரு Can you imagine what happened to the rest of the people அப்ப மற்றவங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுங்களா And can you imagine the joy about the person who took the son எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் நினைக்கிறீங்க அந்த ஒருத்தர் அந்த பையனோட பிச்சர் வாங்குனவருக்கு I tell you he was the most happiest person that day அந்த மனுஷன் தான் அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியானவராய் இருந்தாரே Even today it's the same my friend இன்னிக்கும் அப்படிதான் நண்பர்களே Christmas is about Jesus Christmas இயேசுவை மையமாக It's about God's son one and only begotten son ஒரே பேரான குமாரனை கொண்டவையாகும் Don't go home without taking him with you. உங்களோட அந்த குமாரனை இல்லாமல் போய் விடாதீர்கள். If you have the son, you have everything my friend. குமாரன் இருப்பார் என்றால் உடையவளாக இருப்பீர்கள் என்றால் எல்லாமே நீங்கள் உடையவளாக இருக்கிறீர்கள். Even today that's the message. இன்னைக்கு அதுதானே செய்தி. You take the son, you take everything with it. All the wealth, the riches, everything belongs to you. குமாரனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்க சமாதானம் எல்லாமே கிடைக்கும். There's no Christmas without Jesus my friend. ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாது இயேசு இல்லாமல். There's no meaning, no purpose in life without Jesus. இயேசு இல்லாமல் அர்த்தமில்லை நம் வாழ்வுக்கு. There cannot be peace, joy, happiness, praise and worship and adoration without Jesus. இயேசு கிறிஸ்து இல்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், குதூகலம் இல்லை. Amen. Amen. So only when you have Jesus everything else has meaning. இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டு. Then the new clothes, the good food and everything has meaning. அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் புது Dress-க்கும் சாப்பாட்டுக்கும் கொண்டாட்டத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. Money everything has meaning. பணத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. No Jesus, no meaning, no purpose. இயேசு இல்லையெனில் அர்த்தம் இல்லை எதுக்குமே. That is what this world needs today. அதே தான் இந்த உலகத்துக்கு தேவை நண்பர்களே இன்றைக்கு. Needs Jesus. இயேசு தேவை. Amen. Amen. Tell them about Jesus. அவங்களுக்கு சொல்லுங்க இயேசுவை குறித்து. They say no we need money, we need this. Tell them no you need Jesus first. அவங்க சொல்வாங்க எனக்கு ஆகாரம் வேணுங்க, Dress வேணுங்க, அது வேணுங்க. இல்ல இல்ல உங்களுக்கு தேவை கிறிஸ்து தான். Amen. Amen.